கிருஷ்ணம் நீளாத்துங்கஸ்தனிதீ சுப்தமும் ஸ்வம்சதமாந்தி சோட்சிஷ்டா சிரஜி நிகழித்தம் யா பலாதே கோதாத்தைநமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூய அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கர்க்குப் பண்ணுதிருப்பாவை பல்பதியம் இந்நிஷையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாழைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில் இன்றைய பாஷுரம் மூன்றாவது பாஷுரம் முதல் ஐந்து பாஷுரங்களும் அவதாரிக்கை அதில் முதல் பாசுரத்தாலே இந்த நோன்புக்கு மார்கழி மாசம் வாய்த்ததே என்று கொண்டாடினாள் இரண்டாவது பாசுரத்தால் நோன்பு நோற்க வந்தோம் இன்னென்னத்தை இந்த மாதம் முழுவதும் செய்யலாம் இன்னென்னத்தை செய்யக்கூடாது என்னை செய்வன தவறுவன பிரித்து கொடுத்தாள் அதுக்கப்புறம் இன்னைக்கு மூன்றாவது பாசுரம் இந்த நோன்பை அனுமதித்த ஊரார்கள் எல்லாருக்கும் நீங்காத செல்வம் நிறையட்டும் என்று அனுகிரகிக்கும் பாசுரம் பாட்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேறுபாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்னி ஆடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னர் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இந்த பாசுரம் நீங்காத செல்வம் நிறைய வேணும்னு ஆண்டாள் கூறுகிறாளே செல்வத்தை போய் ஒரு பக்தன் வேண்டலாமாங்கிறது முதல் கேள்வி நமக்கு நீங்காத செல்வம்னா எது நீங்காத செல்வம் இரண்டு வகை செல்வங்கள் ஒன்று சொத்து பத்து நிலம் புலம் பணங்காசு இதெல்லாம் ஒரு வகையான செல்வம் அது ஒரு நாள் வரும் ஒரு நாள் நீங்கியும் போகலாம் ஆனால் மற்றொன்று பக்திங்கிற சொத்து கைங்கரியங்கிற சொத்து இந்த ரெண்டு சொத்துமே வேண்டியது தான் அப்போ இங்கே நீங்காத செல்வம்னு ஆண்டாள் சொல்கிறது யாருக்கு தனக்கொரு செல்வமாம் ஊராருக்கு வேறொரு செல்வமாம் ஊர்க்காரர்களுக்கெல்லாம் இப்போதைக்கு தேவை மழை நன்னா பெய்யணும் நெல் நல்லா வளரணும் சோறு நன்னா கிடைக்கணும் மாடுகள்லாம் நன்னா இருக்கணும் பால் பிரவகிக்கணும் இப்படிங்கிறது தான் அவர்களுக்கு தேவை அது அவர்களுக்கு கிடைக்கட்டும் இன்னைக்கு அதை பெற்றுட்டு நாளைக்கு நீங்காத செல்வமான பக்திக்கு வரட்டும் ஆனால் தனக்கு ஆண்டாள் கேட்டுக்கிறது கிருஷ்ண கைங்கரியமே நீங்காத செல்வம் இந்த ரெண்டுமே பாசுரத்துக்கு அர்த்தந்தான் ஆனால் முக்கியமாக பார்த்தால் ஊராருக்கு நீங்காத செல்வம் நிறையட்டும் என்ன ஆண்டாள் அனுகிரகிக்கிற பாசுரம் ஓங்கி உலகலந்த உத்தமன் திரிவிக்ரம பெருமாள் திருப்பாவையே பகவானுடைய நாமங்களை பாடுவதை முக்கியமாக கொண்டது ஒவ்வொரு பாட்டிலையும் பார்த்தில்னால் பார்க்கடலுள் துயின்ற பரமன் அடிபாடி பாடின்னு நேத்திக்கு பாசுரத்தில் பார்த்தோம் இப்போ ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி அப்போ பேர் திருநாமத்தை பாடணும்னு இப்போவும் பார்க்குறோம் முகில்வண்ணன் பேர் பாட மேலே வரப்போகுது நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பாட பாடான்னு வந்தால் நாமங்களை வாயாற சொல்லணும்னு அர்த்தம் ஓங்கி உரகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாங்கள் கோபிகைகளான இடைப்பெண்களாக நாங்கள் கண்ணனை தவிர மத்தொன்னை எதிர்பார்க்காத நாங்கள் அவர் ஒத்தரையே நம்பி இருக்கிற நாங்கள் ஏன்னா இந்த வார்த்தை நாங்கள்ங்கிறது வெறுமை சொல்லப்படலை ஏதோ எல்லாரையும் கோட்டி சேர்த்துன்னு இங்கே சொல்லப்படலை யார் பரம பக்தர்களோ அப்படிப்பட்ட நாங்கள் நாங்கள் நம் பாவைக்கு நாம் இப்ப பாவை நோன்பு மார்கழி நோன்புன்னு வச்சிருக்கமே அந்த நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் இந்த பாவை நோன்பு தொடங்கணுங்கிறதுக்காக நீராடப் போகிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றேன் நோன்பு நோற்று அதற்காக நீராடி நல்ல உள்ளத்தோட கண்ணனை சேவிக்க வந்தால் என்ன செல்வம் நாட்டாருக்கு நிறையும் ஆண்டாளைப் போற போகிறாள் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் முதல்ல நாடு முழுக்க தீங்கு தொலையணும் அனிட்டம் தொலைய வேண்டும் இஷ்டம் கிடைக்க வேண்டும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து திங்கள்னா மாதம் திங்கள் இல்லை திங்கள் மாதம் மும்மாரி பெய்து மூன்று முறை மழை பொழிய வேண்டும் ஏன் மூணு தடவை ஒரு தடவையா பெஞ்சா அதிவிருஷ்டி ஒரே வெள்ளக்காடாக போடுமா ஒரு நாள் மழை பெஞ்சட்டு ஒன்பது நாள் வெயில் காயணும் அந்த ஜலத்தை நிலம் உள்ள வாங்கும் மறுபடியும் ஒரு நாள் மழை பெய்யணும் ஒன்பது நாள் வெயில் காயணும் ஜலத்தை உள்ளே வாங்கும் மறுபடியும் ஒரு நாள் மழை பெய்யணும் அப்புறம் வெயில் காயணும் இப்படி தான் மூணு தடவை பெய்யணுங்கிறாள் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மழை பெஞ்சா என்னாகும் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை பெரிய சென்னல் உயர்ந்து வளர்ந்திருக்கிற நெல்லு கதிர் நெல்லு கதிர் வளர வளர மெதுவாக அது தலை வணங்கும் தெரியுமா கிட்டக்க கிட்ட ஒசரமா நிமிந்து நிற்கும் ஆனால் அதே உயரப்போக போக அப்படி வணங்கிடும் காரணம் என்ன தலையில் கன ஏறுறது இல்லையோ சாதாரணமா தலை கன ஏறித்துன்னு சொன்னாலே பொருள் என்ன செருக்கு ஆணவுன்னு தானே அர்த்தம் ஆனால் இங்கே அப்படி இல்லை நன்னா வளர்ந்துருக்கு ஓங்கு பெரும் சென்னல் இந்த சென்னல் எவ்வளவு தூரம் ஓங்கியிருக்குன்னால் திருவிக்ரம பெருமாள் திருவடியை தாவி எத்தனை தூரம் ஓங்கி அளந்தாரோ அவரை விட ஒரு அரை அடி கூட ஓங்கியிருக்கும் பொழுது சார் அப்போ அவர் எவ்வளவு தூரம் வளர்ந்துருப்பாரோ அவ்வளவு தூரம் நெல்லு கதிர் வாங்கியிருக்கான் தீங்கிண்ணின் அடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகல இப்போ களத்து மேடு வயல் வரப்பாடே அத்தனை அற்புதமாக வர்ணிக்கிறாள் ஆண்டாள் இங்கே நெல் இங்கே நெல் இங்கே நெல் இது முழுக்க ஒரு வர இது முழுக்க வரப்பாடு அது நடுவில் நடந்து போக முல்லையோ அங்கே தண்ணீர் தேங்கியிருக்கான் அப்போ ஒரு நெல்லுக்கதிர்க்கும் இன்னொரு நெல்லுக்கதிர்க்கு நடுவில் தண்ணீர் தேங்கி அந்த தண்ணீரில் நன்னா தின்று கொழுத்த மீன் இப்படி அப்படி போய்ட்டு வந்துட்டுருக்கான் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை ஊடு கயல்னால் மீன் இதுக்கு நடுவில் நடுல மீன்கள்லாம் ஓடுறது ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப இந்த மீன்கள் துள்ளி துள்ளி விளையாடி அது தன்னுடைய வாலையும் உடம்பையும் அடிச்சு அடிச்சுண்டு அங்கே வளர்ந்துருக்கிற செடி கொடியினுடைய வேர்ல போய் தடால் தடால்னு தட்டுறதான் அப்போ ஊடு கொயலுகளை இது அப்படி இப்படி பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப அப்போ நடுவில் மீன்கள் அப்படி இப்படி துள்ளி விளையாட அதனால் தட்டப்பட்டிருக்கிற வேர்கள்லாம் ஆடுறது ஆடினா அதில் இருக்கிற பூங்கொத்துகள்லாம் ஆடுறது அந்தந்த செடி ஆடுறது செடி ஆடினா அதில் தூங்கிட்டு இருக்கிற பூங்கொத்து ஆடுறது அந்த பூங்கொத்துகளுக்குள்ளே வண்டுகள் படுத்து தூங்கிட்டு இருக்கான் இது என்ன அழகா கண்ணை மூடின்னு கற்பனை பண்ணி பார்த்தா தான் இப்போ பூங்குவளை போதில் பொறி வண்டு அழகான தேன் வண்டுகள்லாம் வரி வரியா போட்டுட்டு தூங்குறதான் பொறி வண்டு கண் படுப்ப கண் படுப்பன்னா கண் வளரன்னு அர்த்தம் கண் வளர்தன்னா உறங்குகிறார்னு பொருள் உயர்ந்த தமிழ்ச்சொல் அவர் சுவாமி கண் வளர்ந்திருக்கிறாரா திருக்கண் வளர்ந்தழுகிறார்னு எழுதுவார் திருக்கண் வளர்ந்த கண்ணு நன்னாக வளர்றதுன்னு நினச்சி விடக்கூடாது கண்ணு நன்னா தூங்குறதுன்னு அர்த்தம் அப்போ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப கண்ணு சொக்கிறது மார்கழி மாதம் காலங்கார்த்தார விளையல்லையோ என்ன பண்ணாலும் கண்ணு சொக்கிறது இவ்ளா எழுந்து வந்துட்டா ஆனால் வண்டுகளுக்கு தேனை வேற குடிச்சிருக்கே தேன்ங்கிறது கிட்டத்தட்ட இப்போ ரொம்ப நாள் பழசாக வைக்க வைக்க தேன் குடித்தாலே கொஞ்சம் அப்படியே தலை சுத்தும் ஏதோ சாப்பிட்டா தலை சுத்துறது பாருங்க அதை போல் அதுக்கும் தலை சுற்றுறது இப்போ எல்லாம் கிருஷ்ண அனுபவம் கண்ணன் கைப்பட்ட தேன் கண்ணன் கைப்பட்ட பால் கண்ணன் கைப்பட்ட பசு பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து இப்போ ஒரு பக்கம் களத்து மேட்டில் இருக்கிற செழிப்பை சொல்லியாச்சு இனிமேல் கிராமத்துக்குள்ள இருக்கிற செழிப்பு எங்க பார்த்தாலும் பசு மாடு எங்க பார்த்தாலும் எரும மாடு ஏழு லட்சம் பசுக்கள் நந்தகோபரு திருமாளிகளை மட்டும் இருந்து தான் நந்த கிராமத்தில் ஏழு லட்சம் பசுக்களோட இருந்திருக்கணும்னா இப்ப ஊர் முழுக்க எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் இருந்திருக்குமோ அதை இப்போ கறக்கிறதுன்னா யாரால இருக்குது சொல்லுங்க நாம் இது போய் இவ்வளோ பெரிய மாட்டை கறக்கணுமா மடியை பார்த்தாலே பத்து படி கொட்டும்போல் இருக்கே கையே போல் இருக்கே அப்படின்னு பயந்து முன் வச்ச கால பின் வைக்கக்கூடாதான் தேங்குதல்னு சொன்னால் தயங்கி நிற்சல்னு அர்த்தம் தயங்கி நிற்காமல் தேங்காதே புக்கிருந்து நன்னா போய் இடையாது முன்னாடி உட்காரு வரும் அதுக்கு மேலே அந்த மாடு நீ உட்காரு உனக்கு கட்டமே கொடுக்காத நான் பாலை கொடுக்குறேன் பார் கண்ண நாட்டமே இந்த பசுவை வளர்த்துருக்கார் தொட்டு விட்டா போகிறோம் தானே கீதை பால் கொட்டுறா மாதிரி இதுவும் பாலை கொட்டிடும் அப்போ தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முலபத்தி வாங்க அந்த மாடுகளுடைய மடியை தொட்டு விட்டுட்டால் முலைப்பற்றி அதை பற்றிங்கிறதுனாலே காம்பை பிடிச்சி கறந்துன்னே பாட்டு இல்லை காம்ப தொட்டால் போரும் தொட்ட உடனே தானே கொட்டும் முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் இந்த இடம் எனக்கு ஒரே ஒரு வேலை தானோம் கொடத்தை மாற்றின்ண்டே இருக்கணுமா அப்படின்னா என்னது பால் தானாக கொட்டிகிட்டே இருக்குது குழாயை திறந்த மாதிரி குடத்தை வைக்கணும் ரொம்பிடும் எடுத்துடணும் இவனுக்கு வேகம் கை வலிக்கிறது கறந்து கறந்து வலிக்கலையா குடத்தை மாற்றி மாற்றி தான் இந்த குடத்தை வச்சு எடுத்து குடத்தை வச்சு எடுத்து குடத்தை வடிச்சிருச்சுன்னா வச்சு எடுக்கிறதுக்குள்ளே கொட்டி தீ துடுறதும் ரொம்ப படுறது அப்போ அப்போ தேங்காதே புக்கிருந்து சீர்த்த பச்சி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வள்ளல் பசுக்கள் பெரும் பசுக்கள் பசு பெருசாக இருக்கலாம் வள்ளலாக இருக்கணுங்கிற தேவையில்லை பெரிய மாடு ஒரே ஒரு படி தான் கறக்கிறதுன்னு வா இல்ல மாடு பத்து படி கறக்கிறது ஆனால் என்னமோ சின்னதா இருக்கு ரெண்டு கஷ்டமும் இல்லை வள்ளல் தன்மையோட இருக்கு பெருசா வேற இருக்கு அப்போ வள்ளல் பெருங்கசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து இந்த செல்வம் எப்போதும் நிறைந்து இருக்க வேண்டும் யோகம் கிடைக்காதது கிடைச்சா யோகம்னு பேர் க்ஷேமம் கிடைச்சது நெனைச்சதுன்னா க்ஷேமம்னு பேர் கண்ணன் யோக க்ஷேமம் பகாமியாகனு சொன்னாரோ இல்லையோ கீதையில சொல்லும்போது அது ஒரு பெரிய நிறுவனம் தங்களுக்கு ஒரு வார்த்தையா போன்றிருக்காரு பாருங்க யோக க்ஷேமம் வகாமியாகனு போட்டிருக்காளோ இல்லையோ அதே தான் இப்போ நீங்காத செல்வம் நிறைந்து இதை போல அதுன்னு வச்சுங்கோ நீங்காத செல்வம் கிடைக்கணும் கிடைத்த செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் இது இன்றைய போஷரம் இது மூன்றாவது போஷரத்தின் கருத்து ஆனால் நாம் இன்னும் ஒரு பாட்டு பின்னாடி தானே இருக்கோம் இன்னும் மூணாம் பாட்டு வரலை நேற்றுக்கு சொல்லும்போது வையத்து வாழ்வீர்கால அர்த்தம் முழுக்க முடிக்கலை அதுலேருந்து ஒரு சில அர்த்தங்களை சொல்லட்டு அதுக்கப்புறம் இந்த போஷரத்தின் பொருள் பார்க்கலாம் பெரியவாச்சான் பிள்ளையும் அழகி மனவாள பெருமாள் நாயனாரும் ரொம்ப ஆச்சரியமான பல அர்த்தங்களை சாரார்த்தங்களை வருஷித்துள்ளனர் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருச்சகல் கேளீரோ நம் எல்லாரையும் பார்த்து வையத்து வாழ்வீர்கள் இந்த வையகத்தில் நன்னா வாழறவர்களே ஆண்டாள் கூப்பிட்டாள் இவர்கள் மொத்த பேருக்கும் தலைவர் யார் சுவாமி நம்மாழ்வார் பத்து ஆழ்வார்களுக்கு அவர் தான் தலைவர் ஆனால் அவருடைய பாட்டு எப்படி தோரும்போருக்கு ஓ ஓ உலகினது இயல்வே இது என்ன லோகத்தாருடைய இயல்பு கண்டாலே எனக்கு பிடிக்கலையே நன்னாதார் முருவலிப்ப நல்லுத்தார் கரைந்தேங்க எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலக இயற்கை இந்த லோகத்தினுடைய இயற்கை ரொம்ப மோசமா இருக்கு யாரோத்தம் போய்ட்டான் இறந்து கீழே கிடக்கிறான் அவனுக்கு வேண்டியவெல்லாம் கூட உட்காந்து அழறானான் வேண்டாதவெல்லாம் வாசல்ல அப்படி இப்படி நட போட்டு சிரிச்சுட்டே போறானான் நல்ல வேலை நமக்கு விரோதி போயிட்டான் அப்படின்னு அவன் சிரிக்கிறான் நன்னாதார் முருவலிப்ப நல்லுற்றார் கரைந்து ஏங்க எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலக இயற்கை தண்ணாவாதடி ஏனை படிகண்டாய் சாமாரே இனிமே இந்த பூலோகத்தில் என்னை பிறக்கவே வைக்காதே இந்த வையத்தை கண்டாலே எனக்கு பிடிக்கல கண்ணு வச்சுருக்கிறதே அந்த லோகத்தில் தான் கண்ணே வச்சுருப்பா போல் இருக்கு அவ வாழறது இங்கேயா இருந்தால் கூட கண் வைத்திருத்தல் அந்த லோகத்தில் அப்படி இருக்கிறச்சே ஆண்டாள் மட்டும் நன்னாக இருக்கு இந்த லோகம் நன்னா தான் இருக்குங்கிறாளே எதனால் சொல்லுகிறாள் இப்படி பிரிச்சுங்கோ இந்த லோகம் நன்னா தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை நன்னா தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறதுக்காக பிறந்திருக்கோமோ அதை பண்ணின்னு இருந்தால் நன்னா இருக்கும் அப்படி அதை பண்ணாமல் இருந்தோம்னா அது நன்னா இருக்காது என்னது என்னது என்னதுன்னு வளர்த்துனுட்டால் அப்போ தான் இந்த வையகத்தை கண்டாலே கோபம் வருது ஆழ்வாக எதுக்காக வந்தோமோ அதை பார்க்காமல் எத்தையோ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையோ அப்போ வந்தது கர்மத்தை தொலைக்க நான் பண்ணிட்டுருக்கிறது கர்மத்தை சேர்த்துட்டுருக்கேன் இப்போ கர்மத்தை தொலைக்கிறதுக்காக வந்துட்டு இடத்துல கர்மத்தை சேர்த்துட்டு இருந்தால் வையத்திலே தாழ்ச்சி அப்படி இல்லாமல் கர்மத்தை தொலைக்க வந்தேன் பக்தி வளர்த்துக்கிறது வந்தேன் முடிஞ்ச அளவுக்கு கைங்கரியம் பண்ண போறேன் பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் ஏழைகளுக்கும் நம்மால் ஆன பண்ணுவேன் ராமானுஜர் திருவடிகளே சரணம்னு இருப்பேன் நம்ம கைங்கரியம் முடிஞ்ச அன்னைக்கு பெரும்பாலும் மோட்சம் கொடுத்துருவார் இந்த உண்மை புரிஞ்சு போச்சுன்னா வையத்து வாழ்வீர்கள் இந்த உண்மை புறையிலேன்னா ஓ ஓ உலகினது இயல்பு ஏன் இவா ரெண்டு பேரும் சத்தம் போடுறாள்னா இதுதான் வித்தியாசம் இப்போ அப்போ ஆழ்வார் சொன்னதும் தப்பு இல்லை ஆண்டாள் சொன்னதும் தப்பு இல்லை ரெண்டு பேரும் சரியா சொல்லிருக்கா ஒத்தருடைய மனப்பான்மையை ஆழ்வார் வெளிப்படுத்துகிறார் இன்னொத்தருடைய மனப்பான்மையை ஆண்டாள் வெளிப்படுத்துகிறாள் வந்தது எதுக்குன்னு புரிஞ்சின்றவா பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் வந்தது எதுக்குன்னு தப்பாக புரிஞ்சின்றவர்கள் பாசுரம் ஓவோ உலகினது இயல்வே அப்போ அவர்களை பற்றி தான் ஆழ்வார் குறிப்பிடுகிறார் ஓவோ உலகினது இயல்வே எங்கேயோ போகிறான் எத்தையோ தேடிக்கான் பகவத் விஷய சிந்தனத்துக்கு வருவது கூட கிடையாது அப்படி இருக்கிற இந்த லோகத்தில் மோசமான பூலோகத்தில் பஞ்சலட்சம் குடி பெண்கள் ஒரு ஊரா என்ன நன்னா இருக்கு ஆய்ப்பாடி முழுக்க எவ்வளவு சமிருத்தியா சௌக்கியமா வையத்து வாழ்ச்சிங்கிறது எங்க இருக்கும் இந்த பாட்டு தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்த்து வாழ்ச்சி மற்ற எல்லா இடத்துலையும் தாழ்ச்சி பெருமானுடைய திருவடிக்கு அதோட ஒரு மைல் அதோட நாலு மைல் சுற்றடவு அதோட பத்து மைல் சுற்றளவு எத்தனைக்கு எத்தனை நம்ம அந்த திருவடி நழல்ல நிழலில் கிட்டக்க இருக்கமோ வாழ்ச்சி அந்த நிழல்லேந்து எத்தனை தள்ளி தள்ளி போயிட்டுருக்கோமோ தாட்சி இந்த குழந்தைகள் எல்லாருக்கும் என்ன பெருமே சிறுமியர்களைத்தானே கூப்பிட்றாப்போ அஞ்சு லட்சம் இடைப்பெண்களுக்கும் பெருமை எங்கே கண்ணன் இருக்காரோ ஈ கூட்ட சுற்றி 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 வருவாளாம் அவர் எங்கே போகிறாரோ அங்கே இருப்பா புல்லாங்குழல்னா இப்படியே பார்த்துட்டு இருப்பா எதாவது பேச ஆரம்பிச்சா அப்படியே பார்ப்பா பித்தனை என்ன பேசியிருந்தார்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பேசியிருந்தார்னு தெரியும் வைகுந்தத்துக்கு போனா வேற திருமேனி பெருமாள் கொடுக்கிறார் அத்தோடு அனுபவிக்க வேண்டியத்தை இதே உடம்போடே இதே லோகத்தோடு இதே பிராகிருத பூமியிலே இதே சத்வம் ரஜசு தமசு மூணும் சேர்ந்திருக்கிற இடத்துலே அந்த பாக்கியத்தை வளே அப்பன்னா என்ன பெருமை இவர்களுக்கு இருக்க வேண்டும் அதனால் தான் வையத்து வாழ்வீர்களான்னு கூப்பிடுகிறாள் இந்த அஞ்சு வயசு பெண் சாதித்தத்தை நம்மளால் ஐநூறு வயசு கூட சாதிக்க முடியாது அவள் இருந்த அந்த முப்பது பாட்டில் சாதிச்சத மூவாயிரம் பாடி மத்த பேர் சாதித்தாளா தெரியாது அதனால் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருச்சகல் கேளீரோ பெருமான் அங்கிருந்து இது வேண்டாம்னுட்டு பூலோகத்துக்கு வந்தாரோ இல்லையோ நாம அங்கே போனால் என்ன பண்ணுவோம் ஆனால் பூலோகத்தில் என்ன நடக்கிறது ஒரு சின்ன விஷயம் ஆழ்வா ரொம்ப ஆச்சரியமா சொல்ற நாம வைகுந்தத்துக்கு போறோம் இல்லையோ என்ன எல்லாரும் பண்ணுவாளா நமையத்தேவ வாதினகா கையை கூப்பி கொண்டு பத்தாஞ்சலி உட்டாகிட்டாக நமயித்தேவ பாதினாக ஸ்வேத்தத்வீபவாசிகளும் அதைத்தான் பண்ணுறா வைகுந்தத்துக்கு போனாலும் பெருமானையே சேவித்துக்கொண்டு ஹா உ ஹா உ நமஹ நமஹா நமஹா அந்த உண்மை அப்போ தான் தெரியும் நாம் அங்கே போய் கை கூப்புற வானகத்த வாழ்ச்சின்னு செலப்புறா இல்லை அவன் கீழே இறங்கி வந்து கை கூப்பின் இருக்கிற வையத்த வாழ்ச்சின்னு செலப்புறமா தான் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷகல் கேளீரோ வாழ்வீர்கள் எல்லாரையும் கூப்பிட்டா நிறைய பேர் இருக்கா போல் இப்போ நீங்கள் இத்தனை பேர் அந்த கோடி கண்ணு தெரிஞ்ச வரைக்கும் உட்காந்து கேள்லை இப்போ வாழ்வீர்கள் திருப்பாவை கேட்பீர்கள் சொல்லிவிடலாம் யாரானும் பகவானுக்கு கைங்கீர மன்றத்துக்கு நாலு பேர் இருக்கீடா நின்ீர் உள்ளீரேல் இருந்தால் எப்போ ஏல்னு இருக்கோ அப்போ இருந்தால்னு அர்த்தம் தந்தை காலத்தில் ரெண்டு பாகவத்தால் கிடைக்குமான்னு தேடுறார் நின்னீர் உள்ளீரேல் ஆனா மகளுடைய காலத்துல வழியத்து வாழ்வீர்கள்ங்கிறார் அப்பன்னா அவர் காலத்திலேந்து இவ காலத்துக்குள்ள அத்தனை பேரை திருத்தி சேர்த்துட்டாள பெரியாழ்வாரால முடியலையே ஆனா ஆண்டாளால முடியறது என்னால் பெரியாழ்வாருக்கு கிட்டாத பக்தி அவரிடத்துல சேராத பக்தர்கள் கூட ஆண்டாள் பாட ஆரம்பிச்சிட்டே சேர்ந்துட்டாள்னு அர்த்தம் தான் வையத்து வாழ்வீர்கள் வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் இந்த ரெண்டு நேர் எதிர் நின்னீர் உள்ளீரேல்ங்கிறதுனாலே யாரான்னு இருப்பீளான்னு அர்த்தம் வையத்து வாழ்வீர்கள்ங்கிறதுனாலே நிறைய பேர் இருக்கிறார்களே என்று பொருள்பட கூடினால் அப்படி என்ன இவர்களுக்கு வாழ்ச்சி இந்த லோகத்தில் வாழ்ச்சி நேற்றே பார்த்தோம் முதல்ல கண்ணனுடைய சமகாலத்தில் பிறந்திருக்கா கண்ணன் பிறக்கிற காலத்திலேயே பிறந்தார்களோ இல்லையோ வாழ்ச்சி ஆண்களா பிறக்காம பெண்களா பிறந்தாலோ இல்லையோ இன்னும் வாழ்ச்சி பெண்கள்லேயும் வயசான பெண்களா பிறக்காம சின்ன பெண்களா பிறந்தாலும் இல்லையோ இன்னும் வாழ்ச்சி கண்ணனே நேர பூலோகத்தில் இறங்கி வந்திருக்கிறதுனால வாழ்ச்சி அவருக்கு எதை மாற்றினாலும் பிடிக்கல ஏன் ஆண்களாக இருக்கணும் பெண்களாகவே இருக்கலாமே ஏன் வயசாகணும் சிறுமியர்களாகவே இருக்கலாமே அதனால வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷகல் கேளீரோ நம் பாவை நாம் செய்யும் பாவை நோன்பு கண்ணன் அங்கிருந்து இங்கே கீழே இறங்கி வந்தவர் நம் பாவை அவருக்காக இப்போ நோன்பு நோற்கிறாள் இல்லையோ நாம நித்தியமே செய்ய வேண்டியது நித்த கர்மானோம் அதை விடவே முடியாது அன்றாட அக்னிகாரியம் சந்தியாவந்தநாதிகள் முதலியவை நித்தியம் அதுக்கப்புறம் நைமித்திகம் நைமித்திகம்னா ஏதோ ஒரு காரணத்தினால செய்ய வேண்டியது கிரகணம் அப்போ தர்ப்பணம் பண்ண முடியும் நைமித்திகம் அப்போ கிரகணம் வர்றதுக்காகத்தானே தர்ப்பணம் பண்ண போகிறோம் அதைத்தான் நைமித்திக கர்மாங்கிறோம் மூணாவது காமிய கர்மா சொத்து கிடைக்கணும் குபேர பூஜை பண்ணு வியாதி தீரணும் இன்னும் பூஜை பண்ணு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் இன்னும் பூஜை பண்ணு வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஒன்று கிடைக்கணுமே எது ஒன்று இருந்தால் தானே போக விடுறான்வா அதற்காக என்ன பூஜையை நான் பண்ணேன் அப்போ இது இது இதுன்னு பண்ணுறமே காமிய கர்மா நான் இஷ்டப்பட்டதை நிறைவேற்றிக்கிறதுக்காக பண்ணியிருக்கிற கர்மா காமிய கர்மா இதில் நித்திய நைமித்திக்க கர்மாவை விடவே வாய்ப்பில்லை பண்ணித்தான் ஆகணும் அதனால் இவ்விடத்தில் எத்தை நோன்பாக பண்ண வேண்டும் பகவானை அடைவிக்கக்கூடிய எதையும் செய்யலாம் செய்யலாம் அங்கேயும் ஒரு கேள்வி குறிப்பு பகவான் அடைவிக்கக்கூடிய எந்தத்தையும் பண்ணலாமா இல்ல எதையும் பண்ணக்கூடாது அவரே நமக்கு கொடுக்கணும்னு காத்துன்னு இருக்கணுமா எல்லாம் விட்டுட்டோம் சாமி இந்த ஆசை அந்த ஆசை மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை எல்லாம் விட்டுட்டேன் கண்ணடத்துல தான் ஆசை ஆனா அவரை அடையறதுக்கு தானே முயற்சி பண்ணலாமா இல்ல அதுவும் கூடா தான் நாள் இல்லையே பரமசீவ அதை ஒத்துக்க மாட்டாளே அவரை அடைவதற்கு அவரே தானே வழியா இருக்கணும் அதுதானே சரணாகத்தியினுடைய தத்துவமே அப்படி இன்னொன்றுத்துக்கு எதுக்கு நாங்கள் போகவே மாட்டோம் அப்ப எதுக்கு நம் பாவை நாம் இப்போ பாவை நோன்பு நோக்கிறோம்னு சொன்னாலே கண்ணனை அடைவதற்காக நோக்கிறாரானால் அதுக்கெல்லாம் இது பின்ன இது எந்த வகையில் சேர்ந்ததுங்கிறத தான் வியக்கியாத்த சாதிக்கிறார் இது எல்லாமே பிராபியாந்தர்கதம் அதுக்கு காசு செலவு கிடையாது ஒன்றும் கட்டப்பட வேண்டாம் உடம்பு செலவு கிடையாது ஆண்டாள் திருவடிகளே சரணம்னு புரிஞ்சிந்து பாட்ட அர்த்தத்தை தெரிஞ்சிருந்து மனசில் நன்னாக வாங்கிட்டோன்னா போர் அதனாலே நம் பாவை நம் பாவைன்னா நீங்கள் பண்ணுறதில்லே நீங்கள் பண்ணுறதில்லே நம் பாவை இந்திரஜித்து பண்ணா போடி கெடுக்கிற பாவை இல்ல மற்ற பிரயோஜனாந்தர பரன் பண்ற மாதிரி சொத்து பத்து வாங்குறதுக்கு இல்ல நம் பாவை பகவான் அடையணுங்கிறதுக்காக சாதனாந்தர நிட்டுன்னா இருக்கானே அவனதுதைப்போ எததுலேருந்து நம் பாவைன்னா பிரியது தெரியுமா இந்திரஜித்து போன்றோர் பண்ணின நோன்பு வேற மாதிரி ஊர் அழியறதுக்கு இன்னும் சில பேர் பண்றா எனக்கு சொத்து வேணும் பத்து வேணும் குழந்தை வேணும் கல்யாணம் ஆகணும் அதுவும் வேறே இன்னும் சில பேர் பண்றா பகவான் அடையணும் ஆனால் நாம் முயற்சி பண்ணி அடையணும் இந்த மூணு விதமான பாவையும் இல்லாமல் அவனே சாதனம்னு புரிஞ்சுண்டு கைங்கரியம் கிடைக்கலையே கிடைக்கலேன்னு தவிக்கிறமோ இல்லையோ அதுதான் நம் பாவை அப்போ வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷர்கள் கேளீரோ நன்னா கேளுங்கோ என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன் ஏதோ பண்ணணும் போல் இருக்குப்போ இதுவே கேட்டால் புரிஞ்சு போச்சு அப்போ ஏதோ பண்ணணும்னு தெரியுது இத்தனை மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை இதோ விறகு இருக்குது இதை உடைச்சி இந்த பக்கம் போடுங்கோ மோக்ஷம் கொடுத்துறேன்னாலும் விறகு உடைங்கோ இப்படி போடுங்கோ மோட்சம்னால் மோட்சம் கொடுக்கறதுங்கிறதுக்கு விறக உடைக்க சொன்னால் பண்ண மாட்டேன்னு சொல்லணும் அதுதான் துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை அதெல்லாம் இல்லை சுவாமி பெருமாள் கொடுப்பார் அவருக்கு தழிக கெடுக்கிடு நானும் விறக கொண்டு போய் போடும் போடுவேன் விறக கொண்டு போய் போடும் பெருமாள் கொடுப்பார் போட மாட்டேன்

அது நடைமுறை அறிவாகாது அனுஷ்டான தான் எதுக்குமே ஏற்றம் ஞான மாத்திரமா இருந்துருத்துனால் அது அனுஷ்டானத்துக்கு போல நாலாயிர திவ்ய பிரபந்தமே கூட நன்ன சேவித்தேன் ஆனால் அதனுடைய அர்த்தம் புரிஞ்சு அதன்படி நடக்கலேன்னால் ஒன்றும் பெரிய பயனில்லேன்னு எறும்பி அப்பா சுவாமி விலட்சண மோக்ஷாதிகார நிர்ணயத்தில் சாதிக்கிறார் நீ நன்னா புரிஞ்சுக்கோ புரிஞ்சின்றபடி தெரிஞ்சுட்டு நடக்க வேண்டும் அதனால தான் செய்யும் கிருஷர்கள் கேளீரோ பார் கடலுள் பைய துயின்ன பரமன் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி அப்போ கேட்கறதுங்கிறது எதுக்கு முதல்ல சந்தேகங்களை கொள்ள கேட்கணும் சந்தேகம் இருந்தாலே பக்தி வளராது அப்போ ஆண்டாள் சொல்கிறாள் யாரும் பெரியோர்கள் கேட்டாலும் சொல்லி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்போ துஷ்யந்திச்சா ரமந்திச்சா போதையந்த பரஸ்பரம் அப்போ ஒருத்தருக்கு ஒத்தர் சொல்லிக் கொடுக்குறாளாம் போ ஆழ்வாரே தேட்டருந்திரல் தேனினை தென்னரங்கனை வாழ் வாட்டமில் வனமால மார்பன வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி தயர் தயர்வைதும் மெய்யடியார்கள் தங் ஈட்டங்கண்டிட கூடுமேல் அது காணும் கண்பயன் ஆவதே கூட்டம் கூட்டமா நிற்கணும் இவர் கதை அவர் கதை ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் முன்னி ராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லி பாடி கிருஷ்ணகதே கதை வாமன கதை வராக கதை நரசிம்ம கதை பரசுராம கதை ஒத்தருக்கொத்தர் சொல்லி அழுதுண்டே நிற்கிறாளாம் என்ன சாதிச்சுன்னா சொன்னதையே சாதிச்சது தான் சொல்லி எதையும் சாதிக்க வேண்டாம் அந்த சொன்னதே பரம பிரயோஜனமாக இருந்திருக்கும் இல்லையோ அதுக்கு தான் கூப்பிடுறோம் செய்யும் கிருஜகல் கேளிறோம் பார் கடலுள் பைய தூயின்ன பரமன் பாடி பைய தூங்கிட்டு இருக்கார் பையத்துயின்ற பரமன் க்ஷீராப்தினாதன் பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி என்னென்னதை செய்யும் என்னென்னத செய்ய மாட்டோம் எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும் மத்ததை வீணாக்கி வீணா இப்போ ஒரு நாள் பட்டி இருக்கமோ இல்லையோ அப்படியே ஏகாதசி ஒரு நாள் பட்னி இருந்தால் அந்த சோறு இன்னொருத்தருக்கு போகுமா இல்லையா நல்லது தானே இப்போ அது மாதிரி எல்லாரும் ஏகாதசனி பட்னி இருந்தால் குழந்தைகளுக்கெல்லாம் சோறு போகுமோ இல்லையோ நாம் நம்மளை குறைச்சிக்கணும் சற்றே சுருக்கி கொண்டால் இன்னும் உலகம் நன்னா வாழும் அதனால தான் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு முடியும் செய்யாதனை செய்யும் தீக்குரலை சென்றோதோம் நாங்கள் போய் கோல் சொல்லவே மாட்டோம் அப்படி யாரானு சொல்லியிருக்காளான்னால் யார் சொல்லியிருக்கணுமோ அவள் சொல்லவே இல்லை ஹனுமான் சீதையை தேடி போனாள் அசோகவனத்தில் கண்டுபிடித்து விட்டாள் சீத்தை ஹனுமானிடத்தில் என்ன சொல்லியிருக்கணும் ராவணன் துன்பம் கொடுக்குறான் ராமனை சீக்கிரம் கூட்டின்னு வா என்னை சிரமிட்டு போகணும் இவ்வளவு தான் அவள் பேசினான் வாயை திறந்து எழுநூறு ராட்சசிகளும் அவளை குத்தி கொதறி என்னென்ன பாடுபடுத்திருப்பாளோ இதை பற்றி வாயே தரக்கல ஹனுமானத்தை சொல்லவே இல்லையா அவள் வேணும்னா புலம்பி தீர்த்துருக்கலாம் முல்லையோ என்னமோ விட்டுட்டு போயிட்டார் உன்னுடைய நாதன் என்ன பாடுபட்டு இருக்கேன் இப்போ இவன் இப்படி பண்ணுறா அவள் அப்படி பண்ணுறான்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ வாயே திறக்கலையாம் தரந்திருந்தால் தீக்குரலை ஓதினது தரக்காத்தினாலே தீக்குரலை ஓத மாட்டோம்னு அர்த்தம் ஒருத்தரை பற்றி குத்தஞ்சொல்றதை நிறுத்து இத்தனைக்கும் அவள் இடத்துல அவள் அபச்சாரப்பட்டுருக்கா ரொம்ப கட்டம் கொடுத்துருக்கா அவள்லாம் கட்டம் கொடுத்தவர்களை பற்றியே கட்டத்தை பற்றியே அவ சொல்லிக்கல நாம பேசுற தீக்குறள் நமக்கு சொன்ன கட்டத்தை பேச இல்லை இப்போ ஊர்வம்பு என்னென்னமோ நமக்கு ஒருத்தர் கட்டம் கொடுத்தது பத்தி என்ன சொல்ல வரலையே எத்தையோ பேசி தீத்துற முல்லியோ தீக்குறளை சென்றோதோ ஹனுமான் தேடி வந்தார் சீதைய தேடி வந்தவனிடத்திலேயே அவ சொல்லல நாம போடுறது தேடி போய் சொல்றோம் நாம பண்றதெல்லாம் போய் போய் சொல்லிட்டு இருக்க முடியும் இந்த பெருமாளுக்கு மண்டகப்படியும் நடக்கும் அப்படி ஊர் ஊராலாம் பெருமாள் திருக்கோவிலூர் பெருமாள் எழுதுறார் திருக்கணபுரத்தில் சௌரி பெருமாள் எழுவார் அப்படின்னா ஊ வெளியூர் போவார் ஒரு பத்து நாள் கூட போயிடுவார் ரெண்டு நாள் போவார் போயிட்டு அங்கங்கே மண்டபம் கட்டி வச்சிருப்பா மண்டபத்தில் தங்குவார் ஒரு மேல் கட்டி பந்தல் கட்டுவா ஒரு சின்ன ஏதாவது பிரசாதம் பண்ணுவா அங்கே புஷ்பெல்லாம் சமைப்பார் எல்லாருக்கும் சந்தனம் காப்பு கொடுத்துட்டு வந்துடுவோம் இல்லையோ இதுக்கு ஒரு உபயோகாரர் இருப்பார் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கட்டிகிட்டு இருப்பார் வழி வழியாக பண்ணிட்டு இருப்பா அதுக்கு கட்டடங்கள்லாம் இருக்கும் அதுக்காக வீடு எழுதி வச்சிருப்பா எல்லாம் உங்களுக்கு தெரியுமே எத்தனையோ இருக்கும் இல்லையோ அதுக்கெல்லாம் மண்டகப்படின்னு பேர் அது பெருமாள் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் இவன் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நமக்கு மண்டகப்படி வேணும் கோவிலுக்கு போய்ட்டு திரும்பி போகிறதுக்குள்ளே எந்தெந்த வீட்டு வாசலில் திண்ணை இருக்கோ அங்கங்கே மண்டகப்படி உட்காந்து அவாள்ட்ட ஊரார் எல்லாத்தையும் பேசிட்டு ராத்திரி எட்டே முக்காலுக்கு திரும்ப வீட்டுக்கு வரான் எங்கே எப்பவும் ஆறு மணிக்கு போனீர் என்னார் ஆமாம் எனக்கு மண்டகப்படி அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் சொன்னேன்னா தீக்குறளே இதுதான் சென்று ஓதுவது அதனால் தீக்குரலை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஆண் அளவுக்கு தானம் செய்யணும் தர்மம் செய்யணும் எல்லாம் கொடுக்கணும் உயுமாறு எண்ணி உகந்து கண்ணன் நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும் அப்ப செய்வன செய்ய தகாதன தவிரவன அப்படிங்கிறத பிரித்து கொடுத்தது ரெண்டாவது பாசுரம் மூணாவது பாசுரத்தில் நாங்கள் நாட்டாதுக்கு நீங்காத செல்வம் நிறைய வேண்டும் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்திருக்கணும்னு ஆசீர்வதித்தது மூணாவது பாசுரம் திருமந்திரத்தின் முக்கியமான அர்த்தம் நமோ நாராயணாயா என்ற மந்தர்கே அதனுடைய அர்த்தமே மூன்றாவது பாசலத்தில் பொதிந்திருக்கிறதுன்னு சொல்லுவார்கள் அது என்னங்கிறத்தையும் திருவிக்கிரம பெருமானுடைய வைபவத்தையும் நாளை விண்ணப்பம் பண்ணுகிறேன் இப்போது ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று சொல்லி இன்றைய உபன்யாசம் முடிவடைகிறது